Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் types of leasing அப்படி இல்லனா lease அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 types of lease வந்து இருக்கு. சோ என்னென்ன அப்படிங்கறத நம்ம 1 by 1 ஆ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா operating lease. சோ operating lease வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு short term lease தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஸர் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். சோ நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு, லெஸர்னா யாரு, லெஸினா யாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ ஆப்ரேட்டிங் லீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெஸர் கிட்ட தான் ஓனர்ஷிப் வந்து இருக்கும். ஸோ லெஸ்ஸுக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் என்ன பேசிஸில் அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை வந்து இவர் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் லீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், ஸோ எக்ஸ்பென்ஸ் இன் த சென்ஸ் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகுறது ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஸ்ஸருக்கு ஓவராலாக வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் ரெண்ட்ன்றது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸாக இருந்தாலும் சரி அதை லெஸ்ஸர் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் லீஸுன்றது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அந்த டிப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் லீஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் லீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டு ஆப்ரேட்டிங் லீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லீஸ், இது வந்து ஒரு லாங் டேர்ம் லீஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் லீஸை வந்து இன்னொரு நேமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் சரி இல்லை ரிவார்டுமே சரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், லெஸ்ஸிக்கு வந்து போயிடும். ஸோ என்ன ஒரு மெயின்டெனன்ஸ்னாலும் சரி இல்லை இன்சூரன்ஸ்னாலும் சரி இல்லை ஒரு ரிப்பேர்னாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லெஸ்ஸி தான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் லீஸுன்றது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் மிஷினரி தான். எது வந்து லாங்கராக நமக்கு லைஃப் வந்து தருதோ அங்கே யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் வந்து லீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த லீஸில் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் நம்ம வந்து பார்த்தோம் இது ஒரு லாங் டேர்ம் லீஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் வந்து லெஸ்ஸர் வந்து கேட்பார், சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் வந்து அவர் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்வெஸ்சனில் ஆப்ரேட்டிங் லீஸையும் ஃபினான்ஸ் லீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவரேஜ்ட் லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் லீஸுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இன்வால்வ் வந்து ஆவாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்ஸர் இருப்பார் இல்லைன்னா லெஸ்ஸி இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வந்து இன்வால்வ் ஆவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஸ்ஸர் கிட்ட வந்து ஒரு அசட் வந்து இருக்குது, அவர்கிட்ட இருக்கிற லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸிக்கு தருவார் அப்படின்றத நம்ம பார்த்தோமா. அப்போ அந்த லெஸ்ஸருக்கு லேண்டு வாங்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ அவர்கிட்ட போதுமான காசு வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃபார்ம் கிட்டேயோ அப்படி இல்லைன்னா லெண்டர் கடன் கொடுக்குறவங்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை மாதிரி காசு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு லோன் வந்து வாங்குவார். ஸோ இந்த லோன் வாங்கிறதுக்கு அவர் கொலாட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது கொடுக்கணும்ல தெரியுமா, அந்த கொலாட்ரலாக எதை வச்சு வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்க போகிற
அசட்டையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து லீஸுக்கு தரப்போகிறா தெரியுமா இந்த அசட்டியை இதை வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரலாக வச்சு தான் லோன் வந்து வாங்குவார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோன் வந்து வாங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து பே பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இவரே வந்து வர ரெண்ட்டுலேருந்து டைரெக்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா லெசிக்கிட்டே சொல்லிடுவார் இதை மாதிரி ரெண்ட்டு நீ எனக்கு பே பண்ணுறத டைரெக்டாக வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கே வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீவரேஜ்டு லீஸில் வந்து வரது. ஸோ ஓனர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெசர் கிட்ட தான் வந்து இருக்கும், ஈவன்தோ வந்து ஒரு ஆஃப் பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும். ஸோ மீதியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெண்டர், ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃபார்ம் வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் லீஸ் பேக்கு. ஸோ இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கிளியராக வந்து கேட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் வந்து போகலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ நான் ஒரு கம்பெனி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு லேண்டை வந்து சேல் வந்து பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நான் அந்த சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா. ஸோ நான் வந்து கம்பெனி, நான் போய் அதை வந்து ஒரு லெஸ்ஸருக்கு வந்து கொடுக்குறேன். அந்த லெஸ்ஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு வந்து விடுறாரு ஓகேவா. அந்த லீஸுக்கு விடுறப்ப நான் தான் அந்த லேண்டையே விற்றேன் தெரியுமா. இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு போயிட்டு அந்த லேண்டை வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா. இதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் நானே வந்து அதை லீஸுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்லே சேல்ஸு அண்ட் லீஸ் பேக் அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிறதுல வந்து பார்க்கலாம். ஸோ இன் சேல்ஸ் அண்ட் லீஸ் பேக் கம்பெனி ஓவிங் தி அசட் செல் இட் டு தி லெஸ்ஸர். ஸோ கம்பெனி ஓவிங்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸருக்கு வந்து செல் வந்து பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு த செல்லர் பே இமீடியட்லி ஃபார் தி அசட் பட் லீஸ் தி அசட் டு தி செல்லர் ஓகேவா. இமீடியட்டாக அந்த அசட்டோடைய காஸ்ட் என்னவோ அதை பே பண்ணிடுறாங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் செல்லருக்கே வந்து லீஸுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லர் ஆஃப் த அசட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிகம் த லெஸ்ஸி. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லெஸ்ஸர் கிட்டேயும் அதை யூஸ் பண்ணுற அந்த ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த லீஸ் வந்து எங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் இதையுமே வந்து போடலாம். ஸோ நான் போடுற டாபிக் ப்ளஸ் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் டைப் லீஸு. ஸோ இந்த லீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் வந்து போடுவாங்க. பட் இவங்களுடைய முக்கியமான இன்டென்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசட்டை வந்து எப்படியாவது லீஸ் பேரில் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் நான் பே அவுட் லீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஸ்ஸர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசட் இருக்கா அது வந்து ஒரு 5 lakh அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபுல் வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ எப்படி அதை வந்து லீஸுக்கு விட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பே அவுட் லீஸ்க்கு வந்து வருது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பே அவுட் லீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெஸ்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை வந்து லீஸுக்கு விடுவார். எப்படின்னா ஓவர் அண்ட் ஓவர் அகைன் விட்டுக்கிட்டே இருப்பார் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் லீஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு லீஸ்க்கு நான் இப்போ அந்த வீடு இருக்குன்னா அந்த வீடு மட்டும் தராமல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஸு அக்ரிமெண்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு என்ன மாதிரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நானே வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஃபேனு எல்லாமே அந்த வீட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷ்னரும் நானே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் வந்து தரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஸில் வந்து ஸ்பெஷலே.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அண்ட் நான் நெட் லீஸ். ஸோ நான் நெட் லீஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஸ்ஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் சரி, இன்சூரன்ஸும் சரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்சிடென்டல எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அவர் தான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் லீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெயின்டெனன்ஸுமே வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பார்டர் லீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஸிங் அசட் அப்படி இருக்குது தெரியுமா, அது வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கும் ஓகேவா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஸ்ஸி அப்படின்றது இன்னொரு கண்ட்ரியில் வந்து இருப்பார். ஸோ இதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ் பார்டர் லீஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஓரியன்டேட்டட் லீஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லீஸுமே சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் லீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணி இதை கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஓரியன்டேட்டட் லீஸில் வந்து வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லீஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இருப்பாங்க. பட் அந்த லெஸ்ஸரும் சரி லெஸ்ஸியும் சரி சேம் கண்ட்ரியில் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த எக்யூப்மெண்ட்டை எல்லாமே அதர் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறனால இவங்க இம்போர்ட் லீஸில் வந்து வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீஸு. ஸோ இன்டர்நேஷ்னல் லீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு க்ராஸ் பார்டர் லீஸ் தான். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து நடக்கும். ஸோ லெஸ்ஸர் ஒரு கண்ட்ரியில் இருப்பார், லெஸ்ஸி வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீஸில் வந்து வர்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லீஸிங் அப்படின்னா லீஸில் வந்து வர்றது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஹோலாகவும் கேட்பாங்க 10 marks, 2 marks செப்பரேட்டாகவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லீஸும் ஃபினான்ஷியல் லீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.